بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إذ قالوا لنبي لهم ابعث لنا ملكا نقاتل في سبيل الله قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவியுடைய தொழுகையில் சூரத்துல் பக்ரா உடைய நேற்று விடப்பட்ட மிச்சமுள்ள பகுதியை முடித்து ஆல இம்ரானுடைய சூராவை ஆரம்பித்திருக்கிறார்கள். சூரத்துல் பக்ரா என்பது மதனி ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூரா. மதனியா என்று சொன்னாலே அதிகமாக நம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அஹ்காம்களை சட்டங்களை சொல்வான். இன்று ஓதப்பட்ட சயக்குல் ஜுசுவுடைய கால் பகுதியிலிருந்து அதிகமான சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். ஒரு மனிதன் ஒரு மனிதனை அடித்து விட்டாலோ, ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொன்றுவிட்டாலோ அதுக்கு என்ன தண்டனை, மௌத்து நேரத்தில் மனிதன் வசிய செய்யும் பொழுது வசியத்தை கேட்கக்கூடியவர் அமானிதமானவர் என்பதையும் அல்லாஹ் அதில் சொல்லி, நாம் நோன்பு வைக்கிறோமே அந்த நோன்புடைய சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவான முறையிலே அந்த ஒன்றை பக்கத்தில் கூறி, ஹஜ்ஜுடைய சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். ஹஜ்ஜுடைய நேரத்திலே ஹாஜி ஹஜ்ஜுடைய அஹ்காம்களை மனாசிக்குகளை தெரிந்து கொண்டு அவர் மினா முஸ்தலிஃபா அரஃபாவில் தங்குகின்ற நேரத்திலே அல்லாஹ்வை எப்படி திக்ரு செய்வது, எவ்வளவுதான் நாம் 40 நாள் 50 நாளுக்காக வேண்டி தயாரிப்புகள் செய்து கொண்டு தோஷாவை எடுத்து சென்றாலும் சிறந்த கட்டு சாதம் தோஷா என்பது அல்லாஹுடைய பயம் தக்குவா என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதில் கூறி, பணத்தை யாருக்கெல்லாம் செலவழிக்கலாம், யார் யாருக்கு நம்முடைய சதக்காக்களை தான தர்மங்கள் செய்யலாம் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹ் அதிலே சொல்லி, கடைசியாக அல்லாஹ் பாவத்தை நமக்கு முன்னாடி சொல்கிறான். சூதாட்டம் என்பதும் சாராயம் என்பது மிகப்பெரிய பாவம். மனிதர்களுக்கு அதில் மன்ஃபாத்து கிடைத்தாலும் அதில் மிகப்பெரிய பாவம், அதை விட்டு நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறி, அழகான பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் முடிப்பதை விட அந்த பெண்ணிடத்தில் ஈமானும் தீனும் இருக்குதா என்பதை பார்த்து நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்பதை வாலிபர்களுக்கு அல்லாஹ் திருமணம் முடியும் சட்டத்தை அல்லாஹ் கூறுகிறான். அதுக்கடுத்து தலாக்குடைய சட்டங்கள் வருகிறது. தலாக்கின் மூலமாக பெண்களை நீங்கள் கொடுமைப்படுத்தாதீர்கள். அபகதுல் ஹலால் இந்தல்லாஹி அத்தலாக், அல்லாஹுக்கு அதிகமாக கோபமூட்டக்கூடியது ஹலாலிலே தலாக்கு தான். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தலாக்கு விடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய அரசு நடுங்குகிறது. அல்லாஹுடைய ஏன் இந்த தலாக்குடைய வார்த்தையின் மூலமாக ஒரு முஃமினான பெண்ணுடைய மனைவியுடைய கல்பு நடுகின்ற காரணத்தினால் அல்லாஹுடைய அரசு நடுங்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு 2 வருடங்கள் தொடர்ந்து பால் குடிப்பாட்ட வேண்டும் என்பதை சட்டத்தை அல்லாஹ் கூறி, ஒரு பெண்ணுடைய கணவர் மௌத்தாகிவிட்டால் 4 மாதம் 10 நாட்கள் இத்தத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறி, நடுத்தரமான தொழுகை அசருடைய தொழுகையை நீங்கள் பேணி காத்து தொழுகுங்கள். ஏறென்று சொன்னால் அசருடைய நேரம் வியாபாரத்துடைய நேரம். அந்த நேரத்தில் வியாபாரத்தில் மூழ்கி அல்லாஹுடைய தொழுகை நீங்கள் விட்டுவிடாது என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு சட்டமாக கூறுகிறான். அதுக்கடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆயத்துல் குர்சி என்ற அந்த ஆயத்து
எத்தனாவது ரக்காத்தில் ஹாஃபிஸா ஓதினார்? சொல்லுங்க. அதுல ஆயத்துல் குர்சி கேட்டுமா இல்லையா? அது சொல்லுங்களேன். ஆயத்துல் குர்சி அசுத்து ஓதினார், காதல வந்துச்சுங்களா? ஹாஃபிஸா போதினார். நான் ஒவ்வொரு வருஷமும் கேட்கறது தான் நான், இந்த ஆயத்துல் குர்சி எத்தனாவது ரக்காத்தில் வருது? நம்ம கேட்பேன்னு சொல்லுவோம். நாளைக்கே சொல்லுங்க, நாளைக்கு கேட்கறேன். நீங்க ஆஃபீஸாட்டு கேட்டு கூட சொல்லுங்க. ஆயத்துல் குர்சி கோன்சி ரக்காத் நதரிப்படையு. நம்ம தராவிக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்ச ஆயத்துக்கள் ஏதாவது வருதா? அதே மாதிரி ஆமனர் ரசூல் கேள்விப்பட்டிருக்கிறோமா? மேராஜில் நபிக்கு அல்லாஹ் தந்தான் மூன்று இனாமை தந்தான். ஒன்று சூரத்தில் பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்து, இரண்டாவது யார் ஷிர்க் வைக்க மாட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக்கி விட்டான், மூணாவது அஞ்சு வக்து தொழுகை. அந்த ஆமதன் ரசூல் எல்லாருடைய கல்விலே மனப்பாடமா இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், இந்த ஆமன ரசூல் என்ற ஆயத்தில் இருந்து அந்த மௌலானா ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரின் என்ற அந்த ரெண்டு ஆயத்துகள் என்னுடைய அர்ஷுடைய ஹசானாவிலிருந்து உங்களுக்கு கிஃப்டாக தந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அதை என்னுடைய உம்மத்தில ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களுடைய கல்விலே மனப்பாடமா இருப்பதை நான் பிரியப்படுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆமனர் ரசூல் என்ற ஆயத்து ரெண்டு ஆயத்து எத்தனாவது ரக்காத்துல வந்துச்சு? அதுவும் ஆபிசார்ட்டு கேட்டு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களா? ஆமா, ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஹாஃபிஸாக்கெல்லாம் மெதுவாக தான் புரியுற மாதிரி ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஓதுறாங்க. நமக்கு தெரிஞ்ச சூராக்கள் வரும்போது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யாசின் சூராவில் ஹாஃபிஸாக்கு ஓதும் போது எங்க தப்பு வந்துச்சா எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. ஹரம் ஷரீஃபில் சுதைசி, இமாம் சுதைசி கூட பயத்தோடு தான் ஓதுறார் யாசின் சூராவை, நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு முப்பதுக்கு நான் சாமி, நான் எடுத்து கொடுப்ப தப்பு வந்தா. யாசின் சூரா வந்துட்டா நீங்கள்லாம் சாமி. கா ஹசரத் சோர்த்து தேக்கங்கிற டக்குன்னு விட்டாங்க. தேதல் ஒரு கூட்டமே வருது. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சூராக்கள் எங்க வருதோ நாம் கவனிக்கணும், எத்தனாவது ரக்காத்தில் வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ். அந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தலா சொல்லுகிறான் அந்த தில்க ரசூல் என்ற ஜுசுவிலே. நம்ருதுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கும் மத்திய நடந்த முனாதராவுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ரூபாய் செலவு செய்தால் ஏழ்நூறு மடங்கு சவாபு உனக்கு கிடைக்கும் என்ற உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தலா கடைசியாக வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், ஹலாலால உணவை சாப்பிடுங்கள் என்று கூறி ஆல இம்ரானிலே நஜரான் தேசத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் ஒன்னேகால் ஜுசுவில சொல்லப்பட்ட சுருக்கமான கருத்துகள். அனைத்திலேயும் அல்லாஹ் அஹ்காம்களை சட்டங்களை சொல்கிறான். ஒவ்வொரு சட்டத்தை தெரிந்து தெரிஞ்சு அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். இதிலிருந்து ஒரு ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்வேன். நான் இப்போ ஓதி காட்டினே அந்த ஆயத் ஹாஃபிதா அவர்கள் ஓதினார்கள். அலம் தன இலல் மலை மிம்பனி இஸ்ரவீல மிம்பாதி மூசா. மக்கா வாசிகளுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, மக்கா வாசிகள் பாருங்க, எழுத படிக்க தெரியாதவர்கள், உம்மிகளாக இருப்பார்கள். தாரீக் வரலாறு என்பது அவர்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது இறக்கப்பட்ட குர்ஆன் இருக்கிறது. அஜீப கரீபான மோஜிசாவான குர்ஆன் இது. மக்களுக்கு முன்னாடி சொல்லும் போது எல்லாமே மக்கா வாசிகள் வாய் பிளந்து பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லையே, இவர் எப்படி சொல்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களும் யாரும் தெரியாது. யஹூதிகளிடத்திலும் தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள், பனி இஸ்ரவேலிடம் தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். அப்படி இருக்க ஹதரத் மூசாவுக்கு பின்னால் முன்னூறு மூசா அலி இஸ்லாமுடைய ஒஃபாத்துக்கு பின்னால் முன்னூறு வருஷத்தில் நடந்த அந்த சம்பவத்தை ஒன்று கூட விடாமல் நபி அவர்கள் சொல்கிறார்கள் மக்காவாசிகளுக்கு முன்னாடி. மக்காவாசிகளே, என் மீது இறங்கக்கூடிய இந்த கிதாப், என் மீது இறங்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துகள், இது நானாக சொல்லாத விஷயம் அல்ல. இது ஆஸ்மானி கிதாப், அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் தன்னுடைய வஹியின் மூலமாக ஜிப்ரீலை அனுப்பி எனக்கு சொல்கிறான், நீங்கள் கேளுங்கள், மௌத்துக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். மௌத்து என்பது எல்லா நேரத்தில் வந்தே தீரும். மௌத்து என்பது எல்லா நேரத்திலும், எந்த இடத்துல நீங்கள் போனாலும் சரி,
அந்த இடத்துல மௌத்து என்பது வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி அந்த மக்களுக்கு முன் சென்ற மக்களுடைய சம்பவத்தை சொல்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு 300 வருஷம் கழிச்சு ஒரு ஊர், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதையில பணங்களை செலவு செய்து ஜியாரத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில போங்க. ஜோர்டான், அந்த காலத்தில் ஜோர்டானுக்கு பெயர் உருதுன் என்ற பெயர். உருதுன், மிஸ்ரு, பலஸ்தீன் இதுவெல்லாம் நபிமார்களுடைய பூமி. லட்சோ லட்சம் நபிமார்கள் இந்த பூமியில் தான் வந்தார்கள். அந்த உருதுன் என்ற பகுதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜோர்டான் பகுதியில பலஸ்தீனுக்கும் ஜோர்டானுக்கும் நடுவில் ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரிலே பனி இஸ்ரவேல்கள் வசித்து வந்தார்கள். பனி இஸ்ரவேல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமில் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத்தை அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு கொஞ்ச காலம் அதை பின்பற்றினார்கள், அதன்படி அமல் செய்தார்கள். நஃப்சானி ஹாயிஷாத், ஷைத்தானுடைய ஷராரத், வழிகட்டின் மூலமாக தௌராத்துடைய அமலை விட்டு விட்டார்கள். பத் அமலில இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்காமல், நபியுடைய ஷரியத்தின்படி அமல் செய்யாமல் முழுமையாக தௌராத்துடைய அமலை விட்டு விட்டார்கள். அதனால என்ன செய்தான் அல்லாஹ்? ஜாலிம் பாஷாவை அவர்கள் மீது சாட்டினான். அநியாயக்காரன் அரசன் அவன் மீது, அந்த மக்கள் மீது ஹுகூமத் செய்தான். அப்படி ஹுகூமத் செய்கிற நேரத்திலே அவனுடைய பெயர் ஜாலூத். அவன் பெயர் என்னங்க? ஜாலூத். அந்த ஜாலூத் என்ற மன்னன் ஹுகூமத் செய்கிற நேரத்திலே அதாவது என்ன, 1000கணக்கான மக்களை கொன்று குவித்தான். அது மட்டுமல்லாமல் பனி இஸ்ரவேலர்களை அடிமைகளாக வைத்திருந்தான், அடிமைகளாக வைத்திருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய கிதாபை விட்டு விட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கிதாபை விட்டு விடுவார்களோ, ஷரியத்தின்படி அமல் செய்ய மாட்டார்களோ, நபியுடைய வழியை விட்டு விட்டு தவறான வழியில் யார் போவார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் முதல் தண்டனை என்ன தருவான்? அநியாயக்கான அரசனை சாட்டி ஜாலிம் பாஷாக்களை அனுப்பி ஹுகூமத் செய்ய வைப்பான். நீ அல்லாஹ்வுடைய பேச்சு தான் கேட்டு திருந்தல, கண்கூடாக ஜாலிம்களை பார்த்து நீங்கள் திருந்துங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுமை மக்களுக்கு, கொடுமை அந்த பாஷா மக்களுக்கு கொடுமை தருவான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே, யார்களிடத்திலே? பனி இஸ்ரவேலர்களிடத்தில் ஒரு பெட்டி இருந்த, தாபூத் என்ற ஒரு பெட்டி. அது ஒரு பரக்கத்தான ஒரு பெட்டி. அதுல அந்த தாபூத்துல என்ன இருந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அமாமா, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறக்கப்பட்ட தௌராத்துடைய 2 தஹ்தி, 2 பலகைகள் அதில் இருந்தது. மன்னு சல்வாவுடைய உணவுகள் இருந்தது. பல விஷயங்கள் அந்த தஹ்தில இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுக்கு என்ன ஒரு சிஃபத்தை வைத்திருந்தான் சொன்னால், ஒரு மக்கள் இன்னொரு மக்கள் எதிரிகளோடு இந்த பனி இஸ்ரவேலர்கள் சண்டை போடும் பொழுது இந்த பெட்டியை முன்னாடி வைத்து விடுவார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி தருவான், காஃபிர்களுக்கு தோல்வி தருவான். அந்த மன்னர் ஜாலூத் என்ன செய்தான்? எல்லாத்தையும் மக்கள் கொன்று குவித்து விட்டு யாருக்கும் தெரியாம அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு வந்து விட்டான். அதனால் அந்த பனி இஸ்ரவேலர்கள் பரேஷானி காலத்தில் இருந்தார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல. அடிமைகளாக இருந்த பனி இஸ்ரவேலர்கள் ஓடினார்கள், ஓடினார்கள், ஓடினார்கள். பலஸ்தீனுக்குள்ள போயிட்டாங்க. பலஸ்தீனுக்குள்ள போய், பலஸ்தீனுக்குள்ள ஒரு நபி இருந்தார், ஷம்வீல் என்ற ஒரு நபி இருந்தார். இன்னொரு ரிவாயத்திலே ஷம்ரூன் என்ற ஒரு நபி இருந்தார். அந்த ஷம்வீல் என்ற நபியிடத்தில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்று, நபி அவர்களே, நாங்கள் எல்லாம் அடிமைகளாகிவிட்டோம். ஜாலுத் என்ற மன்னர் எங்களை அடித்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய பெண்களை அடிமைகளாக, பாந்திகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். எங்களுக்கு நல்ல தடகாத்திரமான ஒரு அரசர், ஒரு பாஷாவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பெற்றுக் கொடுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பனி இஸ்ரவேலர்களே, உங்களை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு பெற்று தருகிறேன். அந்த மன்னர், அந்த அரசர் அல்லாஹ் தந்த பிறகு நம்ம பலஸ்தீன்ல இருப்பார், உங்களுடைய ஹாந்தான்ல இருக்கிறார். அல்லாஹ் யாரை நியமிக்கிறானோ அந்த நபரை நீங்கள் அவருக்கு பின்னாடி சென்று அந்த ஜாலூத்துக்கு எதிராக போர் செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அப்ப அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்களும் எங்களுடைய அவுலாதுகள் எல்லாத்தையும் எங்க ஊரை விட்டு துரத்தி விட்டானே இந்த ஜாலுத் என்ற மன்னன். அப்படி இருக்க அவங்களிடத்தில் நாங்கள் போர் செய்யாமல் இருப்போமா? கண்டிப்பாக நான் தயாரா இருக்கிறோம் என்று அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கடுத்து என்ன நடந்தது? அல்லாஹ் என்ன செய்தான்? தாலூத் என்ற ஒரு அற்புதமான பா அஹ்லாக்,
நற்குணமுள்ள தடகாத்தரமான இல்மிலே உடலில சக்தி பெற்ற ஒரு மனிதனை ஒரு நபரை அல்லாஹ் என்ன செய்தான், அரசரா ஆக்கினான். ஆனால் சகோதரர்களே, அவரிடத்திலே என்ன இல்லை, பணம் இல்லை, மால் இல்லை, வலம் யூத்த சாத்தம் மினல் மால், அவரிடத்தில் மால் கொடுக்கப்படவில்லை. அதனால பனீஸ்வர் என்ன பண்ணாங்க, இவர் வந்து இவருடைய ஹாந்தான் ரொம்ப கீழ்த்தரமானது, உயர்ந்த ஹாந்தான்லேருந்து ஒரு அரசர் நீங்கள் வாங்கித்தாங்க, அல்லாவிடத்தில் துவா கேட்டுத்தாங்க, இவர் வந்து மாலால் ஆட்சி அதிகாரத்தினால் எந்த விதமான தகுதி இல்லாத சொல்லும் பொழுது ஷம்மீல் அலை இஸ்லாம் கோபப்பட்டார்கள். அல்லாஹ் யாரை நியமிக்கிறானோ நுபுவத்தையும் ஹுக்குமத்தையும் தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தருவான். நுபுவத்து யாருக்கு தந்தானோ அவருக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும், ஹுக்குமத்து யாருக்கு தந்திருக்கிறானோ அவருக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும். அதனால நீங்கள் கேட்ட மன்னரை அல்லாஹ் தாலூத் ஹஜ்ரத் தாலூத் அவர்கள் நியமித்திருக்கிறான், அவருக்கு பின்னாடி தான் போக வேண்டும் என்று ஹஜ்ரத் ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த மக்கள் தசபுசுபாகவே, அதாவது என்ன, சந்தேகத்தில் இருந்தார்கள், என்ன செய்வது என்று புரியாமல். அதற்கு அந்த பனீ இஸ்ரால் கேட்டார்கள், இவர்தான் அல்லாஹ்வுடைய தரப்பில் இருந்து பாஷாவாக அனுப்பப்பட்டார் என்பதற்கு நீங்கள் உதாரணம், ஒரு அடையாளத்தை எங்களுக்கு சொல்லுங்களே, புரூஃப் ஏதாவது காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஜாலுத் என்ற மன்னன் தாபூத் எடுத்துட்டு போனான். பாத்தீங்களா, அந்த தாபூத்தில் என்ன இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பர்க்கத்தான அல்லாஹ்வுடைய பொருட்கள் அதுல இருந்தது. அது என்ன செய்தான், அந்த தாபூத் எங்க இருந்து தெரியுமா, அரிஹா என்ற ஒரு ஊர், என்ன ஊருங்க, அரிஹா என்ற ஊர், ஜோர்டானில் இருந்து நீங்கள் பலஸ்தீனுக்கு போற வழியிலே ஒரு சரிசலிப்பான ஒரு ஊர், தென்னை மரங்கள் நிறைந்த ஊர். நம்ம அந்த பலஸ்தீனுக்கு நாங்கள் போகின்ற நேரத்திலே அந்த ஊரை கடந்துதான் சென்றோம். அப்ப நம்முடைய முஅல்லிம் சொன்னார், இதுதான் அரிஹா என்ற ஊர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே மூன்று நபர்களை அந்த ஊருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புனாங்க. ரொம்ப பழமையான ஊர், நபிமார்கள் இருந்த ஊர் அது. அந்த ஊர்ல தான் அந்த ஊர் மக்களிடத்திலே அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய குஃபார்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தாபூத் அந்த ஊர்ல இருந்தது, அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அது எப்படியாவது தாலூத் அவரிடத்தில் கொண்டு வர என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ஊர் மக்களுக்கு கால்ரா நோய் கொடுத்தான். நம்முடைய பாஷையில கொரோனா கொடுத்தான், என்ன கொடுத்தான் சொல்லுங்களேன், கால்ரா நோய் கொடுத்தான். அந்த மக்களுக்கு என்ன ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா, ஆஹா, இந்த பெட்டி நம் ஊர்ல இருக்கிறனால தான் நமக்கு இந்த கால்ரா நோய் வந்துச்சு. அதனால ஒரு ரெண்டு மாட்டு வண்டி, ரெண்டு மாடை பிடிச்சு ஒரு வண்டி தயார் செய்து அந்த தாபூத்தை அதுல வச்சு அனுப்பிட்டாங்க. மலக்குமார்கள் என்ன செய்தாங்க, அந்த தாபூத் என்ற பெட்டிய அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட தாலூத் என்ற அரசருக்கு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். பனி இஸ்ரார்கள் எல்லாம் பார்த்தார்கள், உண்மையிலே இவர் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அரசர் தான் நினைத்து அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே போறாங்க. எங்கிருந்து, பலஸ்தீனிலிருந்து, அந்த ஊர்ல இருந்து ஜாலூத் என்ற மன்னனை எதிர்ப்பதற்காக வேண்டி ஜாலிம் பாஷாவிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி கிளம்புறாங்க. கிளம்பும் போது 80,000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, 80,000 பேர் இருந்தாங்க. அந்த 80,000 பேர் அழைச்சிட்டு போறாங்க. அதுல வந்து ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, வாலிபரா இருக்கிறான், நபியா இல்ல, வாலிபரா இருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார், அவரோடு பிறந்த ஆறு பிள்ளை அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, மிச்சம் உள்ள அண்ணன்கள் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. 80,000 பேர் போறாங்க. அதுல போகும் பொழுது கடுமையான வெயில் நேரம், தண்ணி தாகம் ஏற்படுகிறது. அல்லாஹ் அந்த 80,000 பேருக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறான். என்ன வைக்கிறான் சொல்லுங்களேன், எக்ஸாம் அந்த காலத்துல இருக்குது. ஆமா, இப்ப நோன்பு நேரத்தில் நம்ம பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குதா இல்லையா? 80,000 பேருக்கு எக்ஸாம். என்னன்னா, ரொம்ப நேரமா நடந்து வந்த காரணத்தினால கடுமையான தண்ணி தாகம். அப்போ அங்க ஒரு ஆறு ஒன்று ஓடுது, அந்த ஆத்தை கடந்துதான் போகணும், முட்டிக்கால் அளவு தண்ணி இருக்கும், கடந்து போகணும். அந்த தண்ணி ரொம்ப இனிப்பானது. அல்லாஹ் என்ன செய்தான், அந்த தாலூத் என்ற மன்னன் மூலமாக ஹுக்கும் கொடுத்தான், ஒரு முடக்கு யார் தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவர் என்னை சேர்ந்தவர், தாகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வயிறு நிரம்ப நீங்கள் தண்ணீர் குடிச்சிங்கன்னா அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றோம். இப்ப என்ன ஆச்சு, வெயில் அதிகமாக ஆன காரணத்தினால் தாகம் அதிகமாச்சு, ஆத்தை கடந்து போகும்போது, ஆத்து நடந்து போகும் பொழுது
அதிகமானவர்கள் என்ன செய்தாங்க, தண்ணி வயிறு நிரம்ப குடிச்சிட்டாங்க. அல்லாஹுடைய பேச்சை மீறினாங்க, அந்த தாலூத்து மன்னருடைய பேச்சை மீறினாங்க. வெறும் 313 பேர் மட்டும்தான் ஒரு முடக்கு தண்ணி குடிச்சாங்க. எத்தனை முடக்கு? 80,000 பேர்ல எத்தனை பேரு? 313 பேர் தான். மிச்சம் எல்லாமே என்ன செய்தாங்கன்னா வயிறு நிரம்ப தண்ணீர் குடித்தார்கள். அந்த தண்ணி உள்ள குடித்த உடனே போர் செய்வதற்காக வேண்டி ஊரில் இருந்து பலஸ்தீன்ல இருந்து ஆர்வமா வந்த மக்கள் ஜாலுத்துடைய படையை பார்த்து தங்களுடைய உள்ளத்தில் அந்த புஸ்துலி கோடைத்தனம் வந்து விட்டது. எங்களால் போர் செய்ய முடியாது, வாபஸ் ஆயிட்டாங்க அவங்க. 313 பேர் முன்னாடி போறாங்க ஜாலுத்து மன்னனுக்கு முன்னாடி. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பத்ர்ல 313 பேருக்கு எதிராக 1000 காஃபிர்கள் இருந்தார்கள், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறகு ஹஜ்ரத் ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே தாலூத் என்ற மன்னரோடு சேர்ந்து 313 பேர் அந்த ஜாலூத் எதிர்ப்பதற்கான போராக தாலூத் என்ன செய்கிறார், ஹஜ்ரத் தாலூத் அவர்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார், 313 பேரையும் பார்க்கிறார். இதுல முதல் முதலாக ஜாலூத் என்ன செய்கிறான், நீங்க போய் எங்களை அடிக்க வர போறீங்களா, நீங்க போய் எங்களை அடிக்க வர போறீங்களா என்று கேட்கும் பொழுது, ஆமா உங்களை எதிர்க்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதா தாலூத் சொன்னாங்க. அப்ப ஜாலூத் சொன்னான், முதல் ஒரு நபரை என்னை நீங்கள் அனுப்புங்கள், நான் அவரோடு மோதுகிறேன், அதுக்கத்து என்னுடைய வீரத்தை நீங்கள் பாருங்கள் என்று அந்த காஃபிர் பாஷா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அதற்க தாலூத் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. என்ன, தாவூத் அலி இஸ்லாமுடைய அப்பா என்ன செய்யறாருன்னா, இவர் குள்ளமா இருக்கிறனால முதுகுக்கு பின்னாடி வச்சிருக்கிறாரு, இது 5 பேரை காட்டாரு, மேல பாஞ்சு பேட்டையும் அச்சா பகாதுரேன்னு சொல்லி அந்த தாலூத் சொல்றாரு, உங்க கூட சின்ன பையன் வந்தார் எங்க அவருன்னு சொல்லி அவரு கூப்பிடுங்க. இப்போ ஏலான் செய்யறாங்க, அவர் எதிரில் இருக்கக்கூடிய ஜாலூத்தை தாக்குவதற்கு யார் தயாரா இருக்கிறா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நானும் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நானும் சொன்னாங்க. அவர் கையில பார்த்த யாருடைய கையில ஆயுதங்களே இல்லை, ஒரு தல்வார் இல்லை, ஒரு கேடயம் இல்லை, ஒரு டால் இல்லை, தல்வார் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் குருவி இருந்தா காக்கா இருந்தா அந்த என்ன அடிக்கிறோம், உலையில் கல் அடிக்கிறோம். பார்த்தீங்களா, பலஸ்தீனிலிருந்து உருதுன் வழியா அவனை ஜாலூத்தை எதிர்ப்பதற்கான வரும்போது இடையில 3 கல் எடுத்தாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எதன் கல், ஒரு உலையில் கையில் வச்சிருந்தாங்க, அது கையில் வச்சிருந்தாங்க. அப்போ தாலூத் கேட்டாங்க, ஹஜ்ரத் தாலூத் அந்த அரசர் கேட்டார், உங்களுக்கு என்ன ஆயுதம் இருக்குது, பஸ் தீன் பத்தர்ஹ ய ஹுலைல் ஹபஸ் உசை மர்னக்கிலி. அவன் எப்படி இருக்கிறான், பிரம்மாண்டமான மனிதன், தலையில் இருந்து கால் வரையும் இரும்பு கோட்டு போட்டிருக்கிறான். என்ன கோட்டு, எங்க நீங்கள் அவனை அடித்தாலும் வெட்ட முடியாது. இப்படி வந்து இப்படி வரும் பொழுது அவன் நெற்றியில மட்டும் ஒரு சின்ன அந்த இரும்பு கோட்டுல கேப் இருக்குது. என்ன இருக்குது, ஒரு வாய். இன்னொரு வாயத்துல ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இந்த புருவம் இருக்குதே, இது மட்டும் கேப்பு தெரியுது, மிச்ச கண்ணு தெரியுது, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே அவன் இரும்பு கோட்டு போட்டிருக்கிறான். அப்போ அந்த மைதானத்திலே ஜாலூத்தும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் போறாங்க. அப்ப என்னை தாக்கு என்பதாக ஜாலூத் கேட்கிறான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த வில்லை எடுத்து அந்த விண்டுகோலை எடுத்து என்ன அடிக்கிறாங்க, ஒரு கல் அடிச்சு ஒரு கல் அடிக்கிறாங்க. அந்த கல் இங்க நெற்றியில அந்த ரோமத்தில் புருவத்தில் பட்டு பின்னாடி வருது அவனுக்கு. இன்னொரு கல் அடிக்கிறாங்க பின்னாடி வருது, இன்னொரு கல் அடிக்கிறாங்க பின்னாடி வந்துச்சு. அவ்வளவு பிரம்மாண்டமான மனிதன் கீழே விழுந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத்தை கொன்றார்கள் என்ற ஆயத்து வருகிறது. சொல்லிட்டு அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுத்துல என்ன செய்தான், அந்த ஊர் மக்கள் ஜாலூத்துடைய கூட்டம் எல்லாம் ஓடிவிட்டது. பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி அல்லாஹ் தந்தான். அங்கு இருக்கக்கூடிய பனி இஸ்ராயேலர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள் உரிமை விடப்பட்டு நல்ல மக்களாக ஆனார்கள். அதுக்கடுத்து தாலூத்தும் ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜாலிம் பாஷாக்கள் உங்கள் மீது சாட்டி உங்கள் மீது முசல்லத்தா ஆக்கி உங்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறான். இனிமேல் நீங்கள் திருந்துங்கள், அல்லாஹ்வை வழிபட்டு நீங்கள் நடந்தால், அல்லாஹுக்கான உலகத்தில் வாழ்ந்தால், ஷரியத்துடைய சட்டத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். இது வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பின்னாடி ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சொல்லப்பட்ட, அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல,
கியாமத்து நாள் வரை நமக்கும் இதுல படிப்பினை இருக்கிறது. நாம் ஷரியத்துடி சட்டத்தை பின்பற்றுவோம், அல்லாஹ்வுடி கலாமை படிப்போம், அல்லாஹ்வுடி கலாமின்படி வாழ்க்கை அமைத்து கொண்டால் நமக்கு சாதகமான ஆட்சியாளரை கொண்டு வருவான். நாம் ஷரியத்துடி சட்டத்தை குர்ஆனை நாம் விட்டுவிட்டால் ஜாலிம் பாஷாக்கள் இப்போ ஹுக்கூமத் செய்கின்ற மாதிரி இந்த மாதிரி பாஷாக்கள் வந்து நம்முடைய சட்டங்களிடையே இவர் கை வைப்பார்கள், நம்முடைய சட்டங்களிலே கை வைப்பார்கள். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷரியத்துடைய சட்டத்திலே குர்ஆனுடைய அமலிலே முழுமையான முறையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே நபியே, இந்த எல்லா சம்பவத்தை உங்களுக்கு யாரும் சொல்லித்தரல, இந்த மக்களுக்கும் தெரியாது, நீங்கள் பனீஸ் யகூதிகளிடத்தில் கேட்கல, நீங்கள் மக்களுக்கு சொல்கிறேன் என்பதாக சொன்னால் என்னுடைய வஹியின் மூலமாக சொல்கிறீர்கள். எனவே நீங்கள் மக்காவாசிகளுக்கு சொல்லுங்கள், யா ரசூல் அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் வஹியின் மூலமாக குர்ஆனை இறக்கிறான், அந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக தெளிவான முறையில் கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ், குர்ஆனுடைய சட்டத்தின்படி அமல் செய்வதில் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடித்துக் கொள்வேன். ஆயத்துல் குர்சி என்பது அல்லாஹ் நமக்கு உம்மத்துக்கு தந்த மிகப்பெரிய கிஃப்ட். காலையில மாலையில யார் ஓதுறார்களோ எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்குகிறான். அந்த ஆயத்துல் குர்சி ஒரு ஆயத்து தான், 10 அல்பாதுகள் அதில் இருக்கிறது, 10 விதமான வார்த்தைகள் இருக்கிறது. முழுமையும் எல்லாமே அல்லாஹ்வுடைய குதிரத் சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய வல்லமை சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அபூ ரழியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நபர் ஃபரது தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி சலாம் கொடுத்த உடனே ஆயத்துல் குர்சி ஓதினால் அவர் நேராக சொர்க்கத்துக்கு செல்வார். மௌத்தான பிறகு எங்க போவார்? சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அவர் தடையா இருப்பது மௌத்து தான். அவருக்கு மௌத்து வந்து விட்டால், அன்றைய நாளே மௌத்து வந்து விட்டால் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஃபஜ்ரில் இருந்தே நியத்து வைப்போம். ஒவ்வொரு ஃபரதான தொழுகையில கடைசி மூச்சு வரை ஆயத்துல் குர்சி நாம் விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ், இமாம் சாப் துவா ஓதுனா கூட ஆயத்துல் குர்சி முடிச்சுட்டு நீங்க ஆமீன் சொல்லுங்க. அது ரொம்ப பெருசுக்குள்ள சின்ன ஆயத்து தான். அது தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதி தூங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஃபரிஷ்டாக்களை கொண்டு பாதுகாக்குகிறான். ஆயத்துல் குர்சியில் பலவிதமான ஷிஃபாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முழு எத்தனையோ குர்ஆன் ஷரீஃபில் ஆயத்தில் இருக்கிறது, எல்லா ஆயத்துக்கு தலைமையான ஆயத்து இந்த ஆயத்துல் குர்சி தான். ஷைத்தானுடைய ஷராரத், ஜின்களுடைய ஆபத், வியாபாரத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு முழுமையான முறையில் பாதுகாப்பை எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். செய்யலமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு குர்ஆனின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லகல் ஹம்து வலக ஷுக்ர, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மத் வஅலா ஆலி சையதினா முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வமின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اجعل لنا حج حجا مبرورا وسعينا سعيا مشكورا وذنبنا ذنبا مغفورا وعمرتنا عمرة مقبولا وعملا صالحا مقبولا وتجارة لن تبور. اللهم نور قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وأدخلنا في الجنة بالقرآن. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانه.